சாமியாருக்கும் குண்டு வெடிப்புக்கும் என்ன சம்பந்தம்னு பலரும் யோசிக்கலாம். பாஜக என்கிற அமைப்பு பல பிரிவுகள் வச்சிருக்கு. அதுல சாமியார்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த சாமியார்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்காங்க. சில சாமியார்கள் 24 மணி நேரமும் பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டுவதையே வேலையா வச்சிருப்பாங்க. இன்னொரு பகுதி சாமியார்கள் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தேர்தல் நடக்கும் போது பிரச்சாரம் பண்ணுவாங்க, நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்னா நீங்க ராமருடைய பிள்ளைகள் இல்ல, நீங்க பாகிஸ்தானுக்கு போகணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரகத்துல இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் மாதிரியான இடத்துல தர்ம சன்சத்து நடத்துவாங்க, மத நாடாளுமன்றம் என்கிற பெயரில். என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்க வீட்டுல கத்திய வச்சுக்கோங்க, அதை தீட்டி வச்சுக்கோங்க, காய்கறியை நறுக்கிறது மாதிரியே எதிரிகளுடைய தலையை நறுக்கிறதா இருக்கணும் என்று பேசியிருக்காங்க. அப்பப்போ ஏதாவது ரொம்ப அதீதமா இந்த அம்மா மேல மக்களுடைய கோபம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா செல்லமாலாம் கோச்சுப்பார் நரேந்திர மோடி. இந்த அம்மா இன்னொரு தடவை இப்படி பேசுனா நான் மன்னிக்கவே மாட்டேன், கோட்சையை வந்து தேசபக்தர்னு சொன்னது தப்பு, காந்தியை சுட்டு கொண்டது சரின்னு சொன்னது தப்பு. நீங்க 2008 மும்பை குண்டுவெடிப்பின் போது அவர் அந்த போராட்டத்தில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அதை இந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை என்னுடைய சாபம்தான் பழிச்சுது, என்னை இந்த கேஸில் மாட்டி விட்டதுனால அவர் வந்து செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 100 பேரை கொடுங்கள், 20 லட்சம் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று பேசுறாங்க. என்ன கேட்கிறேன்னா, இங்க சட்டத்தின் ஆட்சி இருக்கா? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுதானா? இந்தியாவில் நீதியின் ஆட்சி இருக்கிறதா? நீதி நிலைநாட்டப்படுகிறதா? சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நீங்க யாராவது ஒருத்தரை 90 ரூபேன்னு சொன்னா கூட அது மிரட்டல்னு சொல்றாங்க. கொல்லத்தான் போகணும், நீ கத்தி தான் எடுக்கணும், தீட்டி தான் வைக்கணும், தலையை அறுக்கணும், நீ வந்து துப்பாக்கியால சுடணும், இது என்ன நாடு? வணக்கம். நேற்றைக்கு முன்தினம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசின பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரயாக் சிங் தாக்கூர். பிரயாக் சிங் தாக்கூர் அவங்கள ஒரு சாமியாரிணி என்று சொல்லிக்கொள்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, அவங்க எப்போ உலகத்துக்கு தெரிய வந்தாங்க அப்படின்னு சொன்னால், மாலேகான் குண்டு வெடிப்பில் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட போது, அப்புறம் அந்த வழக்கை விசாரித்த போது தான் பிறகு வந்து அவங்க வந்து மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத் குண்டு வெடிப்பிலும் சம்மந்தப்பட்டவர் என்று. சாமியாருக்கும் குண்டு வெடிப்புக்கும் என்ன சம்மந்தம்னு பலரும் யோசிக்கலாம். பாஜக என்கிற அமைப்பு ஒவ்வொன்றையும் அது பல பிரிவுகள் வச்சுருக்கு. விருந்து உபசரிப்புக்குன்னு ஒரு இது கூட வச்சுருக்காங்க. அதில் சாமியார்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த சாமியார்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்க. சில சாமியார்கள் 24 மணி நேரமும் பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டுவதையே வேலையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரியான ஆட்கள் பாஜகவுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக நீங்கள் வந்து உங்கள் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாருன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 40 உயர்ந்துவிடும் என்று எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இன்றி, பொருளாதார அறிவும் இன்றி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பகுதி சாமியார்கள் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தல் நடக்கும்போது பிரச்சாரம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்னா நீங்கள் ராமருடைய பிள்ளைகள் இல்லை, நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரகத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தராகண்ட் மாதிரியான இடத்துல தர்ம சன்சத்து நடத்துவாங்க. அதாவது வந்து அது வந்து மத நாடாளுமன்றம் என்கிற பெயரில் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு வந்து பயங்கரவாத பேச்சுக்களை பேசுவாங்க. இதிலெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கினவர் இந்த பிரயாக் சிங் தாக்கூர். ஆக்சுவலாக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். ஒரு ஜாமீனில் வெளியே வந்துட்டு எலெக்ஷன் நின்னாங்க, எம்பி ஆகிட்டாங்க. அவங்க தான் இப்போ என்ன பல இடங்களில் பேசினவங்க. அவங்க இந்தியாவினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை ஒரு அரை நிர்வாண பக்கிரி, ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்து கொண்டதன் மூலமாக சாதாரண மக்களை எல்லாம் தட்டி எழுப்பி இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் சாதாரண மக்களை பங்கு பெறச் செய்த மகாத்மா காந்தி, அவருடைய தேசத்தின் தந்தை என்கிறோம். ஆக்சுவலாக அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதை துப்பாக்கியால் சுட்டு கொன்னவன் கோட்சே. அந்த கோட்சேயை அவன்தான் தேசபக்தன் என்று இந்த அம்மா வாதாடினாங்க. இந்த அளவுக்கு ஒரு சாமியாரிடம் இவ்வளவு வன்மம் இருக்குமா? அந்த அம்மா தான் நேத்தைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் கத்திய வச்சுக்கோங்க, அதை தீட்டி வச்சுக்கோங்க, காய்கறியை நறுக்கிறது மாதிரியே எதிரிகளுடைய தலையை நறுக்கிறதா இருக்கணும்
என்று பேசியிருக்காங்க. அப்பப்போ ஏதாவது ரொம்ப அதீதமாக இந்த அம்மா மேலே மக்களுடைய கோபம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் இவர் செல்லமாலாம் கோச்சுப்பார் நரேந்திர மோடி. இந்த அம்மா இன்னொரு தடவை இப்படி பேசுனா நான் மன்னிக்கவே மாட்டேன், கோட்சையை வந்து தேசபக்தர்னு சொன்னது தப்பு, காந்தியை சுட்டு கொண்டது சரின்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து இராணுவத்திற்கான ஒரு கமிட்டியினுள்ள இவரை மெம்பராக போட்டாங்க. பிறகு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான பிறகு அதிலிருந்து வெளியேற்றினாங்க அப்படிங்கிறது. ஆனால் வெளியேற்றினாங்கன்னு அது அதை ட்ராப் பண்ணாங்கங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 2021 நீங்கள் வந்து யோகா தினத்துக்கு இவங்க தான் சீஃப் கெஸ்ட், தலைமை சிறப்பு விருந்தினர் என்று இவங்களை வந்து நாடாளுமன்ற செயலகம் அவங்கள கூப்பிட்டிருந்ததுங்கிறத பார்க்குறோம். அந்த மாலேகான் குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்சது ஹேமந்த் கர்கரே என்கிற போலீஸ் அதிகாரி. ஆண்டி டெரர் ஸ்குவாட் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வதற்கும் அல்லது நடவடிக்கை எடுப்பதற்குமான அமைப்பு, அதனுடைய தலைவராக இருந்தவர் ஹேமந்த் கர்கரே. இங்கே 2008 மும்பை குண்டுவெடிப்பின் போது அவர் அந்த போராட்டத்தில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அதை இந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை என்னுடைய சாபந்தான் பழிச்சுது, என்னை இந்த கேஸில் மாட்டி விட்டதுனால அவர் வந்து செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விவசாயிகள் போராடி கொண்டு இருந்தபோது விவசாயிகள் வந்து அவங்கெல்லாம் வந்து தேச விரோதிகள் என்று பேசியவர். அப்புறம் இன்னொரு ஜோக் கூட அந்த அம்மா அடித்தாங்க, பிராமணர்களை பிராமணர்கள்னு கூப்பிட்டா அவங்கள பற்றி அவங்க யாரும் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை, சத்திரியர்களை சத்திரியர்கள்னு சொன்னால் அவங்கள யாரும் தப்பாக நினச்சிக்கிறது இல்லை, வைசியர்களை வைசியர்கள்னு சொன்னால் யாரும் தப்பாக நினச்சிக்கிறது இல்லை, ஆனால் இந்த சூத்திரர்களை மட்டும் சூத்திரர்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது, அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஒரு இழி சொல்லை கூட பெருமையாக கருத வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆள் இது. இதை தவிர முட்டாள்தனமாகவும் அந்த அம்மா பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில் அந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் இருந்து அந்த புற்றுநோய்க்காக ஒரு பகுதி மார்பகத்தை எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி. ஆனால் அந்த அம்மா ஊர் ஃபுல்லாக போய் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மாட்டு மூத்திரம் குடித்தா வந்து கேன்சர்லாம் க்யூர் ஆயிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்துக்களாக இருந்தால் அதிக குழந்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராடுவதற்கு என்று சொல்லுவாங்க. நீங்கள் 2021 இது பிரயாக் சிங் தாகூர் மட்டும் இல்லை, பிரயாக் சிங் தாகூர் அவர் சாமியாரினி இல்லை, பயங்கரவாதி, இந்தியாவில் ஒரு பகுதி மக்கள் மீது தாக்குதலை தொடுப்பதற்கு ஏவி வெட்டு கொண்டு இருக்கக்கூடிய சதிகாரர் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் இதன் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது, ஏன்னா இந்த அரசாங்கமே அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குகிறவர் அப்படிப்பட்ட நபராகத்தான் இருக்கிறார், அரசாங்கத்தை வழிநடத்துபவர்கள் அப்படிப்பட்ட நபராகத்தான் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஆனால் நாம் மக்கள் குரல் எழுப்ப வேண்டும். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கக்கூடாதா, நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்னு இவங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடணும்ல, போடாமல் இருந்தால் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக ஒரு ரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டா அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள், ஆனால் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு இந்தியாவிற்குள் ஒரு கழகம் விளைவிப்பதற்கு இப்படி பண்ணுறார். சரி, ஏதோ இந்த அம்மா மட்டும்தான் இப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு 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 சாமியார் ஆக்சுவலாக, அவர் பேர் யதி நரசிங்கானந்த சரஸ்வதி, யதி நரசிங்கானந்த சரஸ்வதி. அந்த ஆள் என்ன சொன்னார், மனிதகுலம் நீடிக்க வேண்டுமென்றால் உலகத்திலிருந்து இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் துடை தெரியப்பட வேண்டும். இதை பேசுகிறாலும் ஒரு சாமியார், நம்முடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது, எல்லாருமே ஒன்று அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் துடை தெரியப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் நல்ல இஸ்லாமியர்களே உலகத்தில் நல்ல இஸ்லாமியர்கள்னு எவனும் இருக்க மாட்டான். அதாவது வந்து நீங்கள் வந்து ஜிகாத்திகள், பிறப்பிலேயே அவர்கள் ஜிகாத்திகள், பிறப்பிலேயே அவங்க பாலியல் குற்றவாளிகள். ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த முஸ்லீம் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஜிகாத்தியாக இருப்பார். இப்படி சொல்கிறது யதி நரசிங்க ஆனந்த் சரஸ்வதி என்கிற இந்த சாமியார் என்கிற வேடத்தில் உழவுகிற பயங்கரவாதிகள்.
இவங்களை அவங்க வளர்த்து விடுறாங்க. அவர் மோடியை சந்திப்பார், மோடி இவரை புகழ்ந்து பேசுவார். அவர் இன்னொன்று சொன்னார், எனக்கு பிரபாகரன்களும் பிந்தரன் வாழைகளும் தேவை, பிரபாகரன்களும் பிந்தரன் வாழைகளுக்கும் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்க தயார். அதாவது இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இவர் தயார்னு பேசினார். இன்னைக்கு வர அவரும் கூட உழவிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இவர்களெல்லாம் மனித தன்மையை நீக்கிவிட்ட ஒட்டுமொத்த காட்டுமிராண்டி சமூகத்தை உருவாக்குவதற்காக தங்கள் வாழ்நாட்களை செலவழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க சாமியார்னா நீங்கள் முற்றும் துறந்தவர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லா விதமான வசதிகளையும் அனுபவித்து கொண்டு இருக்கிற ஆட்கள். இதே போல் நீங்கள் அந்த நான் சொன்ன தர தர்ம சம்சத்தில் பிரபோதானந்தகிரி ஹிந்து ரக்ஷா சேனான்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காராம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆயுதம் ஏந்துவோம், இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை எல்லாம் தள்ளிவிட்டு தூய்மைப்படுத்திடுவோம் அப்படின்னு பேசுகிறார். 100 பேரை கொடுங்கள், 20 லட்சம் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று பேசுகிறாங்க. என்ன கேட்குறேன்னா, இங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்கா? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தானா? இந்தியாவில் நீதியின் ஆட்சி இருக்கிறதா? நீதி நிலைநாட்டப்படுகிறதா? சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நீங்கள் யாராவது ஒருத்தரை 90 ரூபேன்னு சொன்னால் கூட அது மிரட்டல்னு சொல்கிறாங்க. கொல்லத்தான் போகணும், நீ கத்தி தான் எடுக்கணும், தீட்டி தான் வைக்கணும், தலையை அறுக்கணும், நீ வந்து துப்பாக்கியால் சுடணும் என்றெல்லாம் பேசினா என்ன பண்ணுறது? இந்த சாமியாருங்கிற பேர் வச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இன்னொரு ஆள் என்ன பேசினார், நாடாளுமன்றத்தில் மட்டும் நான் இருந்திருந்தால் மன்மோகன் சிங்கை 9 குண்டுகளால் துளைத்திருப்பேன்னு சொன்னார். இது என்ன நாடு? இங்கே ஒரு பிரதமர், உள்துறை அமைச்சர், 2 பேரும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டால், சங் பரிவாரை பொறுத்த மட்டில் சாமியார்னு சொன்னாலும் சரி, சன்னியாசின்னு சொன்னாலும் சரி, அல்லது பிரம்மச்சாரின்னு சொன்னாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பது பயங்கரவாதம், மனித குலத்துக்கு விரோதமானது. அதில் பிரக்யா சிங் தாக்கூர் டாக்டர் பட்டம் வாங்கியவர், அவர் எம்பி என்கிற காரணத்திற்காகவே அவருடைய ஒரு நாகரிகத்துக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற, சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற இந்த பேச்சுக்களை இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் அது பார்த்து கொண்டு தான் இருக்கும். இதை நிர்பந்திக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருடைய கடமை. நன்றி.